என்னது தியேட்டர்ல பாப்கார்னும் கேக்கும் வெறும் 20 ரூபாயா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் கேஜிஎஃப் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புக் மை ஷோவில் புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. மதுரையில் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் மேலூரில் வந்து கணேஷ் தேட்டர்னு ஒரு தேட்டரில் புக் பண்ணிட்டு 23 கிலோமீட்டர் ட்ராவலிங்லேயே போயிட்டோங்க. ட்ராவலிங்கில் போனதுக்கப்புறம் கணேஷ் தேட்டருக்கு போயிட்டோம். அங்கே போய் தேட்டரை பார்த்தா அந்த கால தேட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்போயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி படமாச்சும் வந்ததுக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் படம் போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டோங்க. உள்ளே போய் பார்த்தோங்க. பார்த்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாமே மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ தான் அப்பா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படம் பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. யாசுக்கு வேறு லெவல் மாஸ் என்ட்ரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா செம கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் எதை எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்ற போட்டிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் வந்து பாப்கார்னும் கேக்கும் வாங்கிட்டோங்க. இது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்தோங்க. செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. அப்படியே படம் போக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே ஃபயராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக சாப்டர் 3க்கு லீடு போட்டு முடிச்சிட்டாங்க.